இறை இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியோடு ஒன்று கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இறந்த விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாட ஒன்று கூடியுள்ளோம். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவரையும் அழிய விடாமல் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்ய வேண்டுமென்பதே ஆண்டவரின் திருவுள்ளம். எனவே ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு மனமாற்றம் பெற்று புது வாழ்வு வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மகன் தூயாவியரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறவங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இரவும் ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் வந்து மரித்த ஆத்மங்களுக்காக வந்திருக்கின்றோம். இந்த திருவிழாவை, இது ஒரு திருவிழா என்று சொல்லலாம். இந்த பழி பூசை அவங்களுக்காக ஒப்புகிறதுக்கும், அதே வேளையில் நாமும் இந்த பயணத்தில் அங்குத்தான் போய் கொண்டிருக்கின்றோம். அதனால் எத்தகைய வழியில் நாம் தயாராக இருக்கின்றோம்? நம் வாழ்க்கையில் மரித்த ஆத்மங்களுக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் சற்று நேரம் மௌனமாக இருந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கும் அழைக்கின்றேன். எல்லா வேலையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு மிக்க மரியாதையுடன், கவனத்துடன், பக்தியுடன், விசுவாசத்துடன் இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். அதுக்காக நம் இதயத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக சற்று நேரம் மௌனமாக இருந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் ஒரே குரலாக இறைவனிடம் அந்த மன்னிப்பை நாம் தெரிவிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உம் திருமகன் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார் எனும் எங்கள் நம்பிக்கை எழுச்சியுறுவது போல உம் அடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கிறோம் எங்கள் எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றிவிடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
திருதூதர் பவுல் உரேமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தோம், அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டும் அல்ல, இப்பொழுது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுதியிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன்,
ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாற்றுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாதது, என் சுமை இளிதாயுள்ளது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இறந்தோர்களின் நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இறந்தோர் என்று சொல்லும் பொழுது நம் எல்லாருக்கும், குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் நிறைய பேர் மறுத்திருப்பார்கள். மன வேதனையாக இருக்கும் சில பேருக்கு. சமூகத்தில் நிறைய பேர் இருந்திருக்கலாம். சில வேதனைகள் நம்ம எல்லாம் இருக்கலாம். குடும்பத்திலையும் சரி, அப்பாவை இறந்திருக்கலாம், அம்மாவை இறந்திருக்கலாம், சகோதர சகோதரிகளை இறந்திருக்கலாம். ரொம்ப நெருக்கமானவர்களை இறங்கும் பொழுது அதில் வேதனைகள் நிறையா இருக்கும். ஆனால் இன்றைக்கு மத்தேயு 8:22 என்ன சொல்றதாருன்னா, ஆண்டவர் என்னை பின்தொடருங்கள், மரித்தவர்கள் போய் இறந்தவர்களை அடக்கம் செய்யட்டும். இது விசித்திரமா இருக்குது. மரித்தவர்கள் போய் இறந்தவர்களை அடக்கம் செய்யட்டும். எப்படி செத்தவர்கள் போய் செத்தவர்களை அடக்கம் செய்யணும் என்று சொல்றாரு? அப்ப என்ன அர்த்தம் அதுல? அதுல என்ன சொல்றாருன்னா, நாமும் மறுத்து விட்டோம், எப்படி போய் மறுத்தவர்கள் செத்து போனவர்களை நம்ம வந்து அடக்கம் செய்ய மாட்டோம்? சாதாரண மொழியில சொன்னா, நீ செத்து போயிட்ட, நீ போய் செத்தவனை போய் அடக்கம் பண்ற என்று சொல்றாரு. முடியுமா? முடியாது. அது என்ன அர்த்தம் என்றால், பல பேர் 20-30 வருஷம் இறந்து விட்டாங்க, ஆனால் நாம் இன்றும் துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அர்த்தம் என்றால், நீ இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடும் பொழுது உணர்வு பூர்வமாக நீ கொண்டாட வேண்டும். உணர்வு பூர்வமாக இந்த நாளை நீ நோக்கி போக வேண்டும். அதுல என்னவென்றால், இதுல வந்து ஆன்மீகம் அடங்கி இருக்குது. அப்போ நீ காலகாலமாக இறந்தோருக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனால் அந்த ஜெபம் அவங்க அங்க எங்க போயிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவனை பார்த்திருக்கியா? பார்க்க மாட்டா இனிமே, வாய்ப்பு இல்லை. இறந்தவர்கள் இறந்தவங்க தான், ஆனா நீங்க பார்க்க மாட்டா அவனுங்களை. ஆனா அவருக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனால் உன்னோட பயணம் எங்க போகிறது? நீ ஒரு தீர்ப்பம் வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில, உணர்வு பூர்வமாக வர வேண்டும். அப்பொழுதுதான் அவங்க எங்க போறாங்கன்னு, 30 வருஷம் ஆயிருச்சு அவங்களுக்காக என்ன வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறீங்க? அவங்க மீட்பு கொண்டுட்டாங்க, ஒருவேளை இன்னொரு உருவம் எடுத்து விட்டார்கள், இன்னொரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள், ஆனால் நீயா இங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அப்போ எத்தகைய ஆன்மீகத்துல நீ வாழ்ற என்று அவர் அழைக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த வாக்கியத்தை. மத்தேயு 8:22, நீ இறந்தவன் போய் மரித்தவனை போய் நீ அடக்கம் செய்யட்டும் என்று சொல்றாரு. அப்போ நாமும் வந்து ஒரு வகையில் நடப்பிடமாகத்தான் வாழ்றோம் என்று அவர் சொல்றாரு நம்மள்கிட்ட.
அப்போ நம் உயிர்த்த மக்கள் என்று சொல்லும் பொழுது இறந்தவர்கள் உயிர்த்து பெற்று விட்டார்கள் என்றால் அந்த தைரியத்தோட நாம் அவங்களை வந்து வழி அனுப்பணும். மனித இயல்பு நம்மளுக்கு நிச்சயமாக அப்பா போயிட்டார அம்மா போயிட்டாங்களே அந்த நினைவுகள் வரும் நிச்சயமாக ஒரு காலகட்டம். ஆனால் எவ்வளவு காலமாக அந்த துயரத்திலே இருக்க போறோம்? நான் மீட்பு பெற்று விட்டேன், அவங்களும் மீட்பு பெற்று விட்டார்கள். அதனால் நானும் உயிர் வாழ்கின்றேன், அவங்களும் உயிர் வாழ்றார்கள். அந்த நம்பிக்கையில இருக்கும் பொழுது இந்த வாக்கியம் நமக்கு பொருந்தாது. ஆனா அந்த நம்பிக்கையில இல்லாவிட்டால் இந்த வார்த்தை இந்த வாக்கியம் நமக்கு பொருந்தும். செத்தவனே போய் செத்தவனை அடக்கம் செய் என்று. அப்போ நாம் எல்லாம் மீட்பு பெற்று விட்டோம், அவங்களும் மீட்பு பெற்று விட்டார்கள். அப்போ பார்க்க போனால் இந்த கொண்டாட்டம் வந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியாக கொண்டாட்டமா இருக்கணும். இது துக்கம் துயரம் கொண்டாடுறது அல்ல. ஆனா ஒரு நினைவு சின்னமாக அவளுக்காக வேண்டிக்குவோம். இரண்டாவது கருத்து உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகின்றேன். சமஸ்கிருதத்தில் சன்ஸ்கிரிட்ல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சமஸ்கிருதமா அந்த வார்த்தையில, அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்குது பந்தம், பந்தம், பந்தம் என்று ஒரு வார்த்தை இருக்கு சமஸ்கிருதத்தில். அந்த வார்த்தை வந்து சமதம், சம்பந்தம், சம்பந்தம் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தையின் அடிப்படம் வந்து உறவு. சமஸ்கிருதத்தில் சன்ஸ்கிரிட் வார்த்தையில் உறவு. அந்த உறவு நம்ம வந்து தமிழில் பாவிக்குமே சம்பந்தி, சம்பந்தி என்று பாவிப்போம்ல. சம்பந்தி வந்து இந்த பாத்திரத்தில் தான் வந்தது. இந்த அடிப்படை வார்த்தை வந்து சம்பந்தம், சம்பந்தத்தில் தான் சம்பந்தி வந்தது. அது என்ன என்ற அர்த்தம் என்றால் உறவு ஏற்படுத்துறது. ஆனால் இந்த உறவு சம்பந்தி என்று சொல்லும் பொழுது ஒரு பூர்வீகமான ஒரு பரிசுத்தமான உறவு நீ ஏற்படுத்து, நிரந்தரமான உறவு, அதுதான் சம்பந்தம், சம்பந்தி என்று சொல்வார்கள். அது என்ன அர்த்தம் என்றால் இறைவனோடு, இறைவனோடு அந்த உறவை ஏற்படுத்துறது. கடவுளோடு அந்த உறவை ஏற்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம்? இறந்தவர்கள். பெரும்பாலும் இறந்தவர்கள் யாரு? சொந்தக்காரர்கள், சொந்தக்காரர்கள் தான் இறந்து. ஆனால் இந்த சம்பந்தி என்று சொல்ற வார்த்தை வந்து உனக்கு ஒரு சொந்தம் இருக்கிறது, இந்த சொந்தக்காரரோடு அந்த உறவை ஏற்படுத்து. அந்த உறவு யார் அந்த சொந்தம்? இறைவன், கடவுள். கடவுளோடு அந்த உறவை நீ ஏற்படுத்தும் பொழுது அது ஒரு தெய்வீக உறவு. அந்த உறவுல நீ இருக்கும் பொழுது அதுதான் உன்னுடைய சம்பந்தி. நம்ம தமிழ்ல எல்லாம் பாவிக்கமே சம்பந்தி வீட்டுக்கு போறேன், சம்பந்தி வீட்டுக்கு போறேன், சம்பந்தி வீட்டுக்கு போறேன். இதான் நம்மளுடைய சம்பந்தி. இந்த சம்பந்தியோட உறவை கொண்டாடுங்க. அந்த உறவு பூர்வீகமான தூய்மையான பரிசுத்தமான உறவு. இந்த உறவுல நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கும் பொழுது இறந்தவர்களை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அவசியம் இல்லை. அவங்க நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் நானும் அந்த பயணத்தில் போகும் பொழுது நானும் சந்தோஷமாக அவங்களுக்காக வேண்ட வேண்டியிருக்கிறது. அதே வேளையில் நான் இந்த பயணத்தில் அந்த சம்மதத்தை உருவாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரெண்டு காரணம், ரெண்டு மைய கருத்து தான் இந்த திருப்பலியில் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்றாவது வந்து அந்த உறவை ஏற்படுத்துங்கள். அந்த உறவின் வழியாக உங்களுடைய ஆன்மீகம் மாறும். அப்போ அந்த ஆன்மீகம் மாறும் பொழுது இறந்தவர்களுடைய உறவும் மாறும், உயிரா இருக்கிறவங்களுடையும் அந்த உறவும் மாறும். சில பேர் வந்து ஐயோ, நான் பார்த்துருக்கிறேன், நான் கலரிக்கு போயிருக்கிறேன், 30-40 வருஷம் அப்பாவோ அல்லது மகனோ யாராவது அந்த கலரில் இருந்தாங்களா, வருஷம் வருஷம் போயிட்டு அந்த கலரில் நின்றுட்டு போயிட்டானே போயிட்டானே போயிட்டாரேன். 30 வருஷம் 40 வருஷம் அப்போ என்ன நடக்குது? நீங்க ஒரு உறவையும் ஏற்படுத்தவில்லை. தப்பான உறவுல நீங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த உலக ஈர்ப்புல நீங்க இருக்கிறீங்க. அதனால அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம பக்குவமாக கொஞ்சம் இந்த கண்ணோட்டத்தை, கொஞ்சம் இந்த பார்வையை, கொஞ்சம் இந்த நோக்கத்தை திசை மாற்றுவோம். திசை மாற்றி ஓ ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு புரியுது ஆண்டவரே, இந்த வாக்கியம் மத்தேயு 8:20 என்று என்ன சொல்றீங்கன்று, செத்து போனவனே நீ போய், செத்து போனவனே நீ போய் மரணம் அடக்கம் செய் என்று சொல்றீர்களே. நான் உயிர்த்தவன், அவன் அடக்கம் செய்யறது வந்து அவன் உயிர்த்து பெற்று விட்டான், நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அன்பார்ந்தவர்களே, கவலைப்படாமல் சந்தோஷமாக நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது மீட்பின் பிள்ளைகளாக இருப்போம்.
அல்லேலூயா என்று கூறி இந்த திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். வீட்டில் நீங்க பார்த்திருக்கிறவங்களும் நீங்களும் இந்த பங்கெடுக்கும் பொழுது அந்த விசுவாசத்துடன் அந்த உணர்வோடு பங்கெடுங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாரு. இந்த நம்பிக்கையில போங்க, இந்த சம்மதத்தை உருவாக்குங்கள், இந்த சம்மதியை உருவாக்குங்கள், இந்த இறை உறவை நீங்க ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது தீர்ப்பும் எடுக்கும். அந்த நம்பிக்கையில நீங்க ஊறி வாழுங்க. நிச்சயமாக இந்த கொண்டாட்டம் ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமா இருக்குது. அது மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, வேதனைகள் இருக்கும். ஆனா அந்த வேதனையிலேயே வாழாதீங்க. நீங்க அந்த சம்மதி என்று உறவை உருவாக்கும் பொழுது அது மகிழ்ச்சியான ஒரு உறவு, அது சந்தோஷமான ஒரு உறவு, அது இறை உறவு. இந்த உறவுல நீங்க வாழ முயலுங்கள். ஆமீன். எழுந்து நிற்போம். நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் இன்று கடவுளாக, ஒளியின் இன்று ஒளியாக, உண்மை கடவுள் இன்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதன் ஆனார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிபடும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். நம் உயிருடைய கடவுளை வணங்குகின்றோம். அந்த இறைவனை பார்த்து நம்முடைய தேவைகளையும் மருத்துவர்களுடைய தேவைகளுக்காக அவங்களுக்காகவும் மன்றாட இந்த தேவைகளை அவரிடம் நாம் சமர்ப்பிப்போம். நம் திரு அவையை செம்மையாக வழி நடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இறைவன் நிறைவாய் நிரப்பி வழி நடத்திட ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் மலேசிய திரு அவையின் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் பொறுமையுடனும் ஞானத்தோடும் தூய ஆவியின் துணை கொண்டு பணி செய்திட ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் அனைவருக்கும் நித்திய இளைப்பாற்றை அளித்தருளும். இறந்தோரை நினைவு கூறும் நாங்கள் அவர்களின் நட்பண்புகளை பின்பற்றி வாழ ஆண்டவரை மன்றாடுவோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே நிலை வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை எங்களில் நாளும் வளரவும் அதனை அடைய துன்ப துயரங்கள் இடையூறுகள் அல்ல, மாறாக ஏணிப்படிகள் என்று எண்ணி துணிவுடன் அனைத்தையும் கடந்து செல்ல ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். COVID-19 அச்சுறுத்தலினால் பொருளாதார ரீதியிலும் உடல் ரீதியிலும் பாதிக்கப்பட்டவரை இந்நேரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். விரைவில் இவர்கள் பூரண குணமடைந்து வாழ்வில் செழிப்படைய ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை மன்றாடுவோம். ஓய்வு பெற்ற பேராயர் சோட்டர் கார்டினல் ஃபெர்னாண்டஸ் அவர்களுக்காக, அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக, இலப்பாற்றுதல் பெறுவதற்காக, புது வாழ்வை அவர் அனுபவித்ததுக்காகவும், நம்முடைய உற்றார் உறவினர்கள், விசேஷமாக குடும்பத்தில் உள்ள நம்முடைய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், தெரிஞ்சவர்களாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களின் நினைவுக்கு கொண்டாந்து அவங்களுடைய ஆத்மாக்காகவும் அந்த இறைவனையை இரக்கத்தை காட்டி அவருடைய பரிவான கைகளை ஒவ்வொருத்தர் மேலேயும் தொட்டு நாமையும் நம்முடைய பயணத்தில் அவர் அரவணைத்து அவருடைய ஒளியை கொடுக்குமாறு அவரிடம் கெஞ்சி இறைஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாமல்ல இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆலயத்தில் இருக்கும் மக்களும் வீட்டிலிருந்து இல்லத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒளிநாடாவின் வழியாக இந்த திருப்பலியை பங்கெடுக்கும் பொழுது அவர்களையும் தொட்டு அவர்களுடைய விண்ணப்பங்களையும் பூர்த்தி பண்ணுறதுக்காக உம்முடைய ஒரே மகனை அவருடைய அன்பின் வழியாக நம்மளுக்கு கொடுத்தீர். அவருடைய பரிவினாலும் அவருடைய மன்றாட்டினாலும் தந்தையிடம் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்திப்படுத்த இந்த வேளையில் அதே இயேசுவின் கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன். I'm
சகோதர சகோதரிகளே, என்னுடையும் உங்களுடையுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருள் அடையாளத்தால் ஒன்றுபடும் இறந்த உம் அடியார்கள் உம் திருமகனோடு மாட்சிக்கு உயிர்த்தெழுப்பவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒலிக்கின்றது. சாவு தன்னிம் என்னும் நியதி எங்களை வருந்ததாலும் வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகின்ற என்று அளிக்கப்படுவதல்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அளித்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதமையாய் வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை போருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனையும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இறைவனை ஒவ்வொரு தடவையும் தந்தை தந்தை என்று கூப்பிடுகின்றோம். ஆனால் அந்த தந்தையோட விருப்பது போல நம்ம வாழ்கின்றோமா? அன்பார்ந்தவர்களே, சற்று நேரம் அந்த உணர்வோடு நாம் சிந்திச்சு மீண்டும் ஒரு முறை அந்த அன்பின் இறைவனை அன்போடு கைகளை ஏந்தி அவரிடம் மன்றாடுவோம். Come on.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானமும் அன்பும் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஒருவருக்கொருவர் அந்த சமாதானத்தையும் அன்பையும் அறிவித்துக் கொள்வோம். நம் இறந்தவர்களை நினைவு கொண்டாடும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் மறக்க வேண்டாம், நம்முடைய பயணம் மேற்கொண்ட பொழுது நாமும் அந்த இறை பயணத்தில் பங்கு கொள்ள முடிவில்லாமல் இருக்கிறதுக்காக அந்த இறைவனை பெற்றுக்கொள்ள வருகின்றோம். இதயத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இறை அரசை என்னுடைய மனதில் ஏற்ப எழுப்ப நான் வருகின்றேன் என்று அந்த தாகத்தோடையும் அந்த ஏக்கத்தோடையும் வருவோம். வீட்டில் பார்த்து கொண்டும் இருக்கிறவர்கள் மக்கள், நீங்களும் அந்த தாகத்தோடு இருக்க வேண்டும். அந்த இறைவனை ஒவ்வொரு நாளும் மனதில் உணர்வதற்காக அவரை அழைப்போம், அவரை நிறுத்தி கொள்வோம் நம்மளுடைய இதயத்தில் அன்போடு. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோ. ஆண்டவரே தேவரே நிறுத்தல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் என் ஆன்மால் குணமடையும். கிறிஸ்துவின் திரு இரத்தமும் உடலும் நித்திய வாழ்வு கிட்டச் செல்வதாக.
சற்று நேரம் மௌனமாக இருப்போம். வீட்டிலையும் அமர்ந்திருக்கிறீர்கள், இந்த திருப்பலியில் பங்கெடுத்தவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அந்த இறை உணர்வு நம்மளோடும் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்தா அவசியம் இல்லை, ஆலயத்தில் இல்லாமல் கூட அந்த இறை உணர்வு இருந்தால் இறைவனை ஒவ்வொரு நாளும் சற்று முன்பு சொன்னது போல அந்த இறைவனை நாம் உணரலாம். அன்பார்ந்தவர்களே, சற்று நேரம் அமைதியாக இருந்து, வீட்டில் இருக்கிறவர்களும் சற்று நேரம் அமைதியாக இருந்து கண்களை மூடலாம், மூடாட்டினாலும் பரவாயில்ல, ரொம்ப அமைதியாக இருந்து அந்த இறைவனை சற்று நேரம் உணர்வோம். கொஞ்ச நேரம் மூச்சு எடுத்து முச்சிடுவோம். அந்த மூச்சில் மிக சிறந்த மகிமை இருக்கிறது. அந்த மூச்சு எடுத்து மீண்டும் ஒரு முறை விடுங்கள். அந்த மூச்சு எடுத்து மூச்சிடும் பொழுது அந்த சாந்தம் அமைதி நிலையாற்றும். அமைதியாக இருப்போம் சற்று நேரம். இறந்தவர்களை நம்மளுடைய நினைவு கொண்டார்ந்து கவலைப்படுறதோடு துக்கப்படுறதோடு அவங்களுடைய இனிய முகங்களை நம் கண்கள் முன்னே நிறுத்தி அவங்களுக்காக நம் இறைவனிடம் நன்றி சொல்லுவோம். சற்று நேரம் மௌனமாக இருந்து உங்களுடைய அப்பா முகம் வந்தாலும் சரி, இறந்த அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், மாமா அத்தை பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சின்னம்மா குழந்தைகள் நம் உறவினர்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, சற்று நேரம் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய நினைவு கொண்டாங்க. யாரெல்லாம் நினைக்க முடியுதோ அவங்களை நினையுங்கள், ரொம்ப இனிமையாக நினையுங்கள். துன்பம் துயரத்தோடு நினைக்காதீர்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குருவானவர் இருந்தாலும் சரி, கன்னியாஸ்திரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் நினைவு கொண்டார்ந்து ஆண்டவரிடம் ஒருமுறை ஒரு நிமிடம் நன்றி சொல்லுங்கள். யாரெல்லாம் நினைக்க முடியுதோ நினையுங்கள். இந்த நேரம் ஆண்டவரே, என்னுடைய அப்பாவுக்காக நன்றி, என்னுடைய அம்மாவுக்காக நன்றி, என்னுடைய மகனுக்காக நன்றி, மகளுக்காக நன்றி, என்னுடைய சொந்தக்காரர்களுக்காக நன்றி, என்னுடைய குழந்தைக்காக நன்றி, என்னுடைய சகோதரருக்காக நன்றி, என்னுடைய சகோதரிக்காக நன்றி, என்னுடைய பெரியப்பாக நன்றி, என்னுடைய பெரியம்மாவுக்கும் நன்றி, சின்னம்மா சித்தி சித்தப்பா யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய சகோதரர் என்னுடைய நண்பர்கள் இறந்திருக்கலாம், சற்று நேரம் அவங்களை நினைவு கொண்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து இறைவனிடம் சொல்லுங்கள், நன்றி ஆண்டவரே, நன்றி இறைவா, இவர்களுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். இறைவா நன்றி, இறைவா இவர்களுக்காக நன்றி, இறைவா நன்றி, இயேசு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி இயேசு, எல்லா புகழும் நன்றியும் உமக்கு ஆண்டவரே. இவர்களாம் என்னுடைய வாழ்க்கையில கொண்டதற்காக நன்றி. இவர்களெல்லாம் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆட்கொண்டு அவங்களுக்கு புது வாழ்வு கொடுக்குமாறு இந்த வேளையில் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நிச்சயமாக அவங்கள் புத்துயிர் பெற்றுவிட்டார்கள். அந்த சந்தோஷத்தில் உம்முடைய அரசியல் இருக்கிறதுக்காக அவர்களை உம்மிடம் சரணம் அடைகின்றோம், உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. அன்பார்ந்தர்களே, ஆலயத்தில் உள்ளவர்கள் தயவு செய்து எந்திரிங்கள், நம்ம வீட்டிலையும் எந்திரிக்கலாம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இப்பழியை ஏற்றுக்கொண்டு இறந்த உம் அடியார்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராக நீர் திருமுழுக்கின் அருளை வழங்கியுள்ள அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியின் முழு நிறைவையும் அளிப்பீராக எங்கள் ஆண்டவரும் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் இந்த திருப்பலியில இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக பங்கெடுத்தவர்கள் ஏவி டீம் உங்களுக்கு நன்றி பாடல்களுக்கு நன்றி வாசிப்பவர்கள் உங்களுக்கு நன்றி புச உதவி பயணிங்க பிள்ளைகளுக்கு நன்றி எத்தனைக்கு நன்றி அறிவிப்பாளருக்கு நன்றி எல்லா திருவள்ளிப்பட்டுக்குழு மக்களுக்கு நன்றி இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் இறுதி ஆசிரை பெற்றுக்கொள்ள என்றிருப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக திருப்பலி நிறைவேற்று கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள்